அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 7 தலைப்பு புது சிருஷ்டியில் பிரமாணம், பக்கம் 483 முதல் 491 வரை. பரிபூரண பிரமாணத்தை கிரகித்துக் கொள்வதில் வளர்ச்சி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய ஆண்டவரோடு நாம் கொண்டுள்ள உடன்படிக்கைக்கு அன்பின் பிரமாணம் அடிப்படையாக இருந்த போது அதன் கீழாக நாம் புது சிருஷ்டிகளானோம். இருந்தாலும் முதலாவது நாம் அந்த பிரமாணத்தை முற்றுமாக விளங்கிக் கொள்ளவில்லை. நாம் கிறிஸ்துவின் பள்ளியில் இருந்து அன்பின் முழுமையை, அதன் உண்மையான அர்த்தத்தை, அதன் பூரணத்தில் கிருபையில் வளருவது, மேலும் அறிவில் வளருவது என்பவைகளை கற்றுக்கொண்டு நம்முடைய விசுவாசத்தோடு அன்பின் தன்மைகளான சாந்தம், பொறுமை, சகோதர அன்பு போன்றவைகளையும் சேர்த்துக் கொள்கிறோம். அன்பின் வழிமுறைகளில் நாம் சோதிக்கப்படுகிறோம். நாம் தேர்ச்சி பெறும் பரீட்சையும் இந்த குறிப்பின் அன்பின் மீதுதான் இருக்கும். பரிபூரண அன்பை, சுயத்தியாக அன்பை எட்டுபவர்கள் மாத்திரமே புது சிருஷ்டியில் அங்கமாக இருக்க, கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கங்களாக இருக்க தகுதியுள்ளவர்கள் என்று எண்ணப்படுவார்கள். இலக்கை நோக்கி ஓடுதலும் அங்கே நிலைத்து நிற்பதும் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலர் இன்னொரு விளக்கத்தில் நம்முடைய தற்போதைய அனுபவங்களை ஒரு ஓட்டப்பந்தய மைதானத்திற்கு ஒப்பிடுகிறார். மேலும் நாம் பாரமான யாவற்றையும், நம்மை சூழ்ந்து இருக்கின்ற எல்லா பாவத்தையும், எல்லா மாம்சீக பலவீனத்தையும், உலக பிரகாரமான எல்லா ஆசைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு சுவிசேஷத்தில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள ஓட்டத்தை பொறுமையுடன் ஓடக்கடவோம். பந்தய பொருளை அடையும்படி இலக்கை நோக்கி ஓடக்கடவோம். அவைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து இலக்கில் உண்மையோடு முழுமையாக கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்க வேண்டும். பிலிப்பியர் 3:13-14 வசனங்கள், எபிரேயர் 12:1 வசனம், எபேசியர் 6:13 வசனம், இது நமக்கு முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது கால் பகுதிகளை கொண்ட ஒரு ஓட்டப்பந்தய மைதானத்தை நினைவுபடுத்துகிறது. ஓடுகின்ற வழியில் உள்ள சோதனைகள், துன்பங்கள், எதிர்ப்புகளையும், மேலும் நாம் இந்த ஓட்டத்தில் ஓட தொடங்குவதையும், பரிபூரண அன்பு எனும் இலக்கை அடையும்படி ஓடத் தொடங்குவதையும், அந்த இலக்கை நாம் அடையாவிட்டால் தேவனுடைய பிரியமான குமாரனின் பிரதியாக நாம் இருக்க மாட்டோம் என்கிற சிந்தனைகளையும் இது தருகிறது. மேலும் அப்படியானால் பரவலாக நோக்கும் போது தேவனை பிரியப்படுத்த இயலாது என்ற ஒரு சிந்தனையை இது தருகிறது. தேவனை பிரியப்படுத்த இயலாது என்றால் ராஜ்யத்தில் இயேசுவோடு உடன் சுதந்திரதாக இருக்க முடியாது. ஆரம்ப வாசலிலிருந்து முடிவு வரை முழு ஓட்டப்பந்தய மைதானமும் அன்பை குறிக்கிறது. நாம் வாசலுக்குள் நுழையும் போது நம்முடைய பாவங்களை மன்னித்த கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்த அவருடைய புண்ணியத்திற்காக தேவனுக்கு நன்றியுடன் கூடிய அன்போடு நுழைகிறோம். இந்த கடமை அன்புதான் ஆரம்பத்தில் நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க நம்மை வழி நடத்துகின்றது. தேவன் நமக்கு இவ்வளவு செய்திருப்பார் என்றால் நம்முடைய மதிப்பு, மரியாதையை அவருக்கு காண்பிக்க வேண்டும் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையை சகோதரருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். இப்படியாக இருக்க வேண்டிய கடமை அன்பானது முற்றிலும் சரியானது, நியாயமானது, உண்மையானது. ஆனால் அது போகாது. அடுத்து இன்னும் உன்னதமான அன்பிற்கு வழிநடத்த வேண்டும். மேலும் ஓட்டத்தில் முதலாவது கால் பங்கு ஓடியிருக்கும் வேளையில் இன்னும் கடமை அன்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் மேன்மை பாராட்டக்கூடிய அன்பை அடைந்திருக்கிறோம். திவ்ய அன்பை நாம் மேன்மை பாராட்ட கற்றுக்கொள்வது நல்லது. தேவனுடைய அன்பு ஒரு விதத்திலும் சுயநலம் என்ற வார்த்தையின்படி இருந்ததில்லை. ஆனால் அவருடைய கம்பீரமான உயர்ந்த குணாதிசயத்தின் கிள்ளியாகும். திவ்ய நீதி, திவ்ய ஞானம், திவ்ய வல்லமை, திவ்ய அன்பு ஆகியவற்றை குறித்து சில காரியங்களை உணர்கிறோம். மேலும் நம்முடைய சிருஷ்டிகரின் இந்த குணாதிசயங்களை நோக்கி பார்க்கும் போது நாம் அவைகளை நேசிக்கிறோம்,
அதன் பின்னர் நாம் நீதியை கடைபிடிக்கின்றோம். நம்முடைய கடமையாக இருப்பதினால் மாத்திரமல்ல, நாம் நீதியை நேசிப்பதினால் அப்படி செய்கிறோம். ஓட்டப்பந்தய மைதானத்திற்குள் தொடர்ந்து முன்னேறும் போது இரண்டாவது கால்பந்து இலக்கை வந்தடைகிறோம். இதற்கு நாம் நீதியை நோக்கி கற்றுக்கொண்டிருப்பது மாத்திரமல்லாமல் அதே விகிதத்தில் பாவத்தை வெறுக்க கற்றுக்கொள்கிறோம். மேலும் உலகத்தை மூழ்கடிக்கின்ற பெரிய அலை போன்றதும் அதன் சம்பளமாகிய மரணத்தை கொண்டு வந்ததான பாவத்தை திருப்பி விடுகிற திவ்ய திட்டத்தை குறித்த ஒரு இரக்கம் நம்முடைய இருதயங்களில் வருவதையும் காண்கிறோம். இந்த இரண்டாவது கால்பங்கு இலக்கானது நமக்குள் ஒரு ஆர்வத்தை பிறப்பிக்கின்றது. ஒரு எழுப்புதலையும் நீதிக்கான ஒரு செயலையும் பாவத்திற்கு எதிரான செயலையும் பிறப்பிக்கின்றது. நம்முடைய அன்பு வளர்ந்து கொண்டு வருகிறது. நாம் மூன்றாவது கால்பங்கு இலக்கை நோக்கி முன்னேறுகின்றோம். நாம் அந்த இலக்கை அடையும் போது நம்முடைய கடமை அன்பு, அதோடு கூட நீதியின் நியமங்களின் மேல் அன்பு திவ்ய குணாதிசயத்திற்கு நேராக மாற்றம் விரிவடையவில்லை. அதோடு கூட மனுக்குலத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற எல்லா பொல்லாத காரியங்களின் மேல் வெறுப்பும் திவ்ய குணாதிசயத்தையும் திட்டத்தையும் மீறுகின்ற காரியங்களின் மேல் வெறுப்பும் விரிவடைந்தது. ஆனால் இந்த லட்சிய அளவில் இருக்கும் போது நாம் மற்றவர்களுக்கு விசாலமான முறையில் இரக்கம் காட்டும் ஒரு நிலையில் அடைந்துள்ளோம். தேவனுடைய உணர்வில் பங்கு பெறுவதற்கு ஆரம்பிக்கிறோம். பாவத்திற்கு எதிராக மாத்திரமல்ல, நீதியின் பரிசுத்தத்தின் வழியில் நடக்க விரும்புகிறவர்களுக்காக அன்பையும் இரக்கத்தையும் உணர தொடங்குகிறோம். இந்த வேளையில் சகோதரர்களை இதற்கு முன்பு இல்லாத எப்படியோ ஒரு வித்தியாசமான வெளிச்சத்தில் அறிந்து கொள்ள நம்மால் முடிகிறது. இப்பொழுது நம்மால் சகோதரரை புது சிருஷ்டிகளாக பார்க்க முடியும். மேலும் அவர்களுக்கும் புது சிருஷ்டி, அவர்களுடைய பரிபூர்ணமற்ற தன்மைகள் நமக்கு தெளிவாக தெரிகின்ற அவர்களது அழிவுள்ள சரீரத்திற்கும் இடையில் வித்தியாசப்படுத்த முடியும். நாம் சகோதரர்களை புது சிருஷ்டிகளாக நேசிக்க கற்றுக்கொள்கிறோம். மாத்திரமல்ல, அவர்களுடைய மாம்சத்தினால் ஏற்படும் பல்வேறு பலவீனங்கள் தவறாய் புரிந்து கொள்ளுதல் போன்றவைகளில் அவர்களுக்காக பரிதாபம் காட்டவும் கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய அன்பு அவர்களுக்காக அவ்வளவு அதிகமாய் கூடுகிறபடியால் நம்முடைய ஜீவனையே அவர்களுக்கென்று தினமும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு உதவி செய்வதில், சேவை செய்வதில் நம்முடைய உலக நலன்களை அல்லது சந்தோஷத்தை அல்லது வசதிகளை தியாகம் செய்வதிலும் நம்முடைய நேரம், நம்முடைய செல்வாக்கு அல்லது எதுவென்றாலும் அவர்களுக்கென தியாகமாக செலுத்துவதில் சந்தோஷம் அடைகிறோம். ஆனாலும் இன்னும் நாம் இந்த வழியில் இலக்கை நோக்கி முன்னேறுகிறோம். ஏனெனில் இதை காட்டிலும் நாம் அடைய வேண்டிய ஓர் உன்னதமான அன்பு உண்டு. அதாவது நான்காவதும் கடைசி கால்பங்கு இலக்காகிய பந்தய பொருளுக்கான இலக்கை அடைய வேண்டும். இந்த அன்பு எப்படிப்பட்டது? சகோதரருக்கென தன்னையே தியாகம் செய்கின்ற அன்பை காட்டிலும் அது எப்படி பெரிதாக இருக்க முடியும்? அது தேவனிடத்தில் முழு பயபக்தியுடனும் நீதியின் வழிகளிலும் அன்பிலும் பயபக்தியுடனும் கூடிய அன்பை காட்டிலும் அது எப்படி பெரிதாக இருக்க முடியும்? நாம் பதில் சொல்லுகிறோம், ஆண்டவர் நியமித்திருக்கிற அன்புதான் பெரியதென்று. அவர் நம்முடைய சத்துருக்களையும் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லும் போது அதுதான் பெரிய அன்பாய் இருக்கிறது. நாம் கெட்ட கிரியைகளினால் சத்துருக்களாய், அந்நியராய், பரதேசிகளாய் இருந்த போதுதான் தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாய் இருக்கும் போதுதான் நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். பரிபூரண அன்பின் நிலை இதுதான். இதை காட்டிலும் குறைந்த அளவில் நாம் நின்றுவிடக் கூடாது. யாரெல்லாம் மகிமையில் புது சிருஷ்டியின் அங்கமாக ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் சத்ருவையும் நேசிக்க கூடிய அளவில் அன்பின் நிலையை எட்ட வேண்டும். புது சிருஷ்டி தன்னுடைய சகோதரரை நேசிப்பது போல தன்னுடைய சத்துருக்களை நேசிக்க வேண்டும் என்றல்ல. ஏனெனில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள முறை இதுவல்ல. தேவன் தம்முடைய புத்திரரை, நண்பர்களை நேசிப்பது போன்று தம்முடைய சத்துருக்களை நேசிப்பதில்லை. மேலும் தம்முடைய சீடர்களை நேசிப்பது போன்று இயேசு தம்முடைய சத்துருக்களை நேசிப்பதில்லை. ஆனால் அவர்களுக்கென ஆயத்தத்துடன் இருந்து நீதியின்படி அவர்களுக்கு எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யும்படியாக தேவன் சத்துருக்களை நேசித்தார்.
இயேசு தம்முடைய சத்துருக்களை நேசித்தார். அது நிமித்தம் அவர் இதயபூர்வமாக அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக இருந்தார். அவர்களுடைய எதிர்ப்புக்கு பதிலாய் அவரிடத்தில் அவர்களுக்கு எதிராக விரோதமோ குரோதமோ இருந்ததில்லை. ஆனால் ஏற்ற சமயத்தில் அவர்கள் மேல் தம்முடைய 1000 வருட யுகத்தின் ஆசீர்வாதங்களை ஊற்ற ஆயத்தமாய் இருக்கிறார். அதன் மூலம் சத்தியத்தை அறிகிற அறிவிற்குள்ளாக அவர்கள் எல்லோரும் வரும்படியாக அப்படி செய்வார். மேலும் அவரை குத்தினவர்களும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்பொழுது அவர்கள் மேல் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஏற்ற காலத்தில் ஊற்றுவார். சகரியா 12:10. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை தகர்க்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44 என்று நம்முடைய ஆண்டவர் கூறுவது போல் நாம் சத்துருவனிடத்தில் அன்பு கொள்ள வேண்டும். எவ்விதமான கசப்பு உணர்வோ, பகையோ அல்லது வெறுப்பு உணர்ச்சியோ நம்முடைய இருதயங்களில் வாசம் பண்ண அனுமதிக்க கூடாது. இருதயம் அன்பினால் அவ்வளவாய் நிறைந்திருக்க வேண்டும். ஒரு சத்துரு கூட நம்முடைய இருதயங்களில் ஒரு பொல்லாங்கான அல்லது குரோதமான எண்ணங்களை தூண்டாத அளவுக்கு அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். குரோதத்தை அல்லது வெறுப்பை அல்லது சண்டையை உண்டாக்கக்கூடிய காரியம் ஒன்றையும் சத்துருவினிடத்தில் பார்க்க முடியாத அளவுக்கு இப்படி ஒரு குணாதிசயத்தை அடைவதற்கு எப்படியான நீடிய பொறுமையும் சகோதர அன்பும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இலக்கை நோக்கிதான் புது சிருஷ்டிகளாக நாம் ஓட வேண்டும். இந்த அன்பின் ஆவியை குறித்து நாம் வெளிப்படையாக மெச்சியுள்ளோம். நாம் அதற்கான அறிக்கை செய்துள்ளோம். அதன் கொள்கைகளுக்கு ஏற்ப நாம் நம்முடைய ஜீவியங்களை அர்ப்பணம் செய்துள்ளோம். இப்பொழுது நாம் அறிக்கை செய்தவைகள் எந்த அளவுக்கு உண்மையுள்ளவைகளாக இருந்தன என்பதை கண்டறியும்படியாக சோதிக்கப்படுகின்றோம். கர்த்தர் இந்த ஓட்டத்தை நாம் ஓடும்படிக்கும் நம்முடைய குணாதிசயத்தை அபிவிருத்தி செய்யவும் அதிக கிருபையுடன் நேரத்தை தருகின்றார். நம்முடைய உருவம் என்னவென்று அவர் அறிவார். நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். இருந்த போதிலும் புது சிருஷ்டியின் அங்கங்களாக தேவனுடைய பிரியமான குமாரனோடு உடல் சுதந்திரராக இருப்போம் என்றால் நாம் இந்த ஒழுங்குமுறைகளோடு ஒத்து நடப்பது மிக முக்கியம். நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஓட்டத்தை ஓட அவசியம் இல்லாதிருந்தது. இந்த அன்பின் பல்வேறு அம்சங்களை அபிவிருத்தி செய்ய அவருக்கு அவசியம் இல்லாதிருந்தது. ஏனெனில் பூரணமாய் இருப்பதற்கான தகுதிகளை அவர் ஆரம்பத்திலேயே பரிபூர்ணமாக பெற்றிருந்தார். அவருடைய பரீட்சை என்னவெனில் இந்த கொள்கைகளுக்கும் குணாதிசயங்களுக்கும் ஏற்ப அவர் உறுதியாக நிற்பாரா? எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனையும் நீதியையும் தொடர்ந்து நேசிப்பாரா? தன்னுடைய ஜீவனையே அவர்களுக்காக கொடுக்கும் அளவுக்கு தொடர்ந்து சகோதரரை நேசிப்பாரா? தம்முடைய சத்துருக்களுக்கு நன்மை செய்வதில் கலி கூறும் அளவுக்கு அவர்களை தொடர்ந்து நேசிப்பாரா? பரிபூரண அன்பிற்கான தகுதியில் அவர் தொடர்ந்து உறுதியாக நிற்பாரா என்பதாகும். அவர் தம்முடைய ஜீவனை தம்முடைய நண்பர்களுக்காக மாத்திரமல்ல தம்மை சிலுவையில் அறைந்த சத்துருக்களுக்காகவும் ஈந்தார் என்பதில் அன்பின் எல்லா அம்சங்களிலும் அதன் மேல் உள்ள தனது வாஞ்சையை எப்படி அவர் வெளிப்படுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இதே அனுபவம் நம்முடையதாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய மாம்சத்தில் நம்முடைய இருதயங்களில் உணர்வை எப்பொழுதுமே முழுமையாக வெளிப்படுத்த முடியாவிட்டாலும் நம்முடைய இருதயங்களில் பரிபூரண அன்பின் நிலையை நாம் எட்டியாக வேண்டும். சிலர் ஓட்டத்தை வெகு வேகமாக ஓடலாம். அவர்கள் இந்த 3/4 இலக்குகளை ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து பரிபூரண அன்பு என்கிற நிலையை துரிதமாக அடையலாம். மற்றவர்கள் மனதில் சிறிதளவு வைராக்கியத்தோடு அல்லது நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரை சாதாரணமாக உற்று பார்த்து ஓட்டத்தில் மெதுவாக முன்னேறுகிறார்கள். அவர்கள் பல வருடங்களாக கடமைக்கான அன்புடன் தங்களை திருப்தி பண்ணிக் கொள்கிறார்கள். அல்லது ஒருவேளை திவ்ய குணாதிசயத்தின் அன்புக்கும் நீதியின் முறைகளுக்கும் சற்று முன்னேறுகிறார்கள். குறிப்பிடத்தக்க விதத்தில் சிலர்தான் சகோதரருக்கான அன்பை அடையும்படி இதைவிட சற்று மேலாக சென்றிருக்கிறார்கள். அது அவர்களை
தங்களுடைய சுயத்தை வெறுப்பதில் கழிகூற செய்யும். இதன் மூலம் அவர்கள் விசுவாச வீட்டாருக்கு ஊழியம் செய்ய முடியும். இதைவிட இன்னும் சிலரே தங்களுடைய சத்துருக்களுக்காக அன்பு என்கிற பரிபூர்ண அன்பின் நிலைக்கு சென்றிருப்பார்கள். இந்த நிலை அவர்களை வார்த்தையினாலாவது அல்லது செயலினாலாவது தீமை விளைவிக்காது தடுப்பது மாத்திரமல்ல, அதற்கும் மேலாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் களி கூறும். இலக்கை நாம் அடையும்படி நம்மோடு ஆண்டவர் அபரிமிதமாக பொறுமையுடன் இருந்திருப்பார் என்றால் நாம் அவருடைய இலக்கத்தில் களி கூற வேண்டும். மேலும் பண்டைய பொருளின் இலக்கை அடைவதற்கு இன்னும் அதிக வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் போது காலம் குறுகியதாய் உள்ளது என்பதையும் மேலும் இந்த பரிபூரண அன்பு என்கிற குணாதிசயத்துக்கு குறைவாக எதுவும் பிதாவினால் புது சிருஷ்டியில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பரிபூரண அன்பு என்ற இலக்கில் சோதிக்கப்பட்டது போல நாம் எல்லோரும் அதை அறிந்த பின்னர் சோதிக்கப்படுவோம். ஆகவே வாழ்வின் கடைசி மூச்சின் போது அந்த இலக்கை அடையலாம் என்று எதிர்பார்க்க கூடாது. ஆனால் கூடுமானவரை துரிதமாக செயல்பட வேண்டும். நாம் இந்த இலக்கை அடையும் தேசத்தை வைத்து நம்முடைய வைராக்கியத்தின் அளவும் அன்பின் அளவும் தேவனுக்கும் சகோதரர்களுக்கும் சுட்டி காட்டப்படும். அப்போஸ்தலர்களுடைய வார்த்தையான சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் என்பது பரிபூரண அன்பு என்ற இலக்கை அடைந்த பின்னர் நமக்கு அதிகமான சோதனைகள் உண்டு. அவையாவன விசுவாசத்தை சோதிக்கின்றவைகள், பொறுமையை சோதிக்கின்றவைகள், மேலும் அன்பின் பல்வேறு அம்சங்களில் வரக்கூடிய சோதனைகளாகும். நம்மை சரியான வழியில் முன்னேறும்படி உதவி செய்வதற்கு உலகமானது கிருபைக்கு ஒரு நல்ல நண்பன் அல்ல. சாத்தான் இன்னமும் நம்முடைய சத்ருவாய் இருக்கிறார். நாம் அடைந்துள்ள நிலைமையிலிருந்து நம்மை பின்னடையும்படியாய் பலவந்தப்படுத்த அதிகமான எதிர்ப்புகளை கிளறிவிட முடிந்தவனாய் இருப்பான். இதுவே நம்முடைய சோதனையாகும். நாம் அடைகின்ற நிலையில் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய உலக வாழ்க்கை துச்சமாக உதறிவிடும் வரை நமக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா மனிதருக்கும் நன்மை செய்யவும் தேவனுடைய ஊழியத்தில் சகோதரருக்கென நம்முடைய ஜீவனையே கொடுக்கும் வரை நாம் இலக்கை நோக்கி தொடர வேண்டும். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த வழியில் நாம் செல்லும் போது தேவையான ஒவ்வொரு உதவியையும் ஆபத்தில் பாதுகாப்பையும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. 1 தெசலோனிக்கேயர் 5:24, 2 கொரிந்தியர் 12:9. இந்த அன்பின் பிரமாணம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறபடி தேவ புத்திரரின் அதாவது தேவ தூதரின் பிரமாணமாகவும் இருக்கிறது. அவர்கள் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிவதும் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்து போவதும் எல்லாம் அந்த பிரமாணத்தை சார்ந்ததாய் இருக்கிறது. 1000 வருட யுகத்தில் பிரமாணங்களும் சட்டங்களும் ஒழுங்குமுறைகளும் நிர்பந்தங்களும் அந்த யுகத்தின் ஆசீர்வாதமான ஒழுங்குகளுக்குள் மனுமக்களை கொண்டு வரும்படி மானிட உலகின் மேல் வைக்கப்படும். இருந்த போதிலும் 1000 வருட யுகத்தின் இறுதியில் நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் பிரமாணங்களுக்கும் தேவையானவைகளுக்கும் கீழ்ப்படிதல் என்பவைகளுக்கு அப்பாலும் உள்ள நிலையை அடைந்திருப்பார்கள் என்பதையும் திவ்ய குணாதிசயத்தின் ஒவ்வொரு பகுதியான தேவனால் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட பிரமாணமான கீழ்ப்படிதல் அன்பின் பிரமாணம் என்பவைகளை தங்கள் இருதயங்களில் எழுதியிருப்பார்கள் என்பதையும் நாம் நிச்சயமாக நம்பலாம். இழைப்பார்களுக்குள் வந்துள்ள இந்த மானிட தேவ பிள்ளைகள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த அன்பின் ஆவியையும் உடையவர்களாக இருப்பார்கள். அது இல்லாமல் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பது இயலாத காரியம். ஏனெனில் அவர் தம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறவர்களை தேடுகிறார். இப்படியாக பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் ஒரு பிரமாணம் இருக்க வேண்டும் என்றும் அதற்கு கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்றும் ஆனாலும் கீழ்ப்படிதலுக்குரிய திவ்ய நியமம் நம்முடைய உலக பிரகாரமானதும் பூரணமற்ற கருத்துக்களுக்கும் உள்ள நியமங்களை காட்டிலும் மகா உன்னதமாய் இருக்கிறது என்றும் எப்படியெனில் அன்பு என்கிற ஒரே வார்த்தை வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அவருடைய எல்லா புத்திரர்களும் கடந்து செல்ல வேண்டியிருக்கிற தேவனுடைய முழு பிரமாணத்தையும் அறிவிக்கிறது என்பதையும் நாம் காண்கிறோம். நம்முடைய தேவனுடைய திட்டமும் குணாதிசயமும்
எவ்வளவு ஆச்சரியமானதாயும் மகிமையுள்ளதாயும் உள்ளது. அன்பு என்பதே அவருடைய பிரமாணத்தின் நிறைவாய் உள்ளது. நாமும் இதை காட்டிலும் மேலான பிரமாணத்தை கற்பனை செய்து பார்க்க முடியாது. இதுவரைக்கும் இந்த பொருளை பொதுவாகத்தான் பார்த்துள்ளோம். பொது சிருஷ்டியானது மாம்சத்திலே இன்னமும் குடியிருக்கும் போது அதன் தலவீனங்கள், எதிர்ப்புகள் போன்றவைகளை அதிகமான அல்லது குறைந்த பட்சத்தில் சந்திக்கும் போது மற்றவர்களோடு நடந்து கொள்வதிலும் உலகத்தோடு நடப்பதிலும் தேவன் தம்மை பின்பற்றி வருகிற அனைவருக்கும் கொடுக்கிற புதிய கட்டளையான அன்பின் பிரமாணத்தின் மூலம் தங்களை எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இப்போது நாம் பார்க்க விரும்புகிறோம். இது மிகவும் மேன்மையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இதனை தொடர்ந்து வரும் பொன்னான கற்பனை எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 491 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.